உடனே லீடிங்க பேரை கேட்கறது மக்க கம்பெனி நான் அங்க ஹோஸ்ட் பீட்டர் பாக்க இந்த மாதிரி என் பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அது மட்டும் எல்லாருக்குமே மறக்க வச்சிருந்து சொல்லி கேட்டு போனா நம்ம டாக்டர் சேஜ் பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸ் ஓபன் பண்ணி போதுக்கு கிலோ கணக்குல வில்லன்களை இறக்கிருக்காரு அண்ட் ட்ரெய்லர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 6 வில்லன்களை பத்தினா காமிச்சிருக்காங்க சோ நல்லா நோட் பண்ணீங்கன்னா 6 வில்லன்கள் இருக்காங்க ட்ரெய்லர்லயே சோ படத்துல யோசிச்சு பாருங்க எத்தனை வில்லன்கள் இருக்கலான்னு சோ மொத்த அந்த ஸ்பைடர்மேனோட வில்லன் வேர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ ட்ரெய்லர்ல காமிக்க பட்ட அந்த வில்லன்கள் யாரு அதை தொடர்ந்து ஸ்கிரிப்ட்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு அதுல என்னென்ன வில்லன்கள் வரலாம் அது ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச வில்லன் டாக்டர் ஆக்டோபஸ் சோ பிரீவியஸ் ஸ்பைடர்மேன் 2ல வந்து பார்த்தா அவர் உருவாக்குன அந்த குட்டி சன் கூடவே சேர்ந்து தண்ணி கடையில மூழ்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல நம்ம பீட்டர் பார்க்கர் ஆக்சுவலா இந்த பக்கம் டாக்டர் ஆட்டோ ஆக்டோபஸை டிஃபீட் பண்ணிருக்க மாட்டாரு அவரே வந்து பாத்தீங்கன்னா நானா நான் செஞ்ச தப்ப சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் மனம் திருந்தி அவர் வந்து போற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம் சோ டெக்னிக்கலா அவர் வந்து வில்லனா இருந்தாலும் ஃபைனல் படத்தோட எண்ட் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலா அவர் ஆல்மோஸ்ட் ஒரு நல்லவர் மாதிரி மாறுற மாதிரி காமிக்கப்பட்டிருந்துச்சு சோ பாசிபிளி இப்போதைக்கு இந்த படத்துல வரப்போற அந்த ஆட்டோ ஆக்டோபஸும் நல்லவரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல்சோ ஆட்டோ ஆக்டோபஸ் இந்த டெய்லர்ல காமிக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புன்சிரிப்போட ஹலோ பீட்டர் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறவா தான் இருக்கு நாம தான் அது வந்து வில்லன் சிரிப்பு நினைச்சுக்கிட்டோம் அது ஒரு புன்சிரிப்புங்க சோ ஹலோ பீட்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ள வராரு அது மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல நிக்கிற நம்ம பீட்டர் பார்க்கற நல்லா தெரிஞ்ச மாதிரியும் கூட அவர் வந்து காட்டிக்கிறாரு சோ ஒன்னு அது வந்து நம்ம டோபி மேக்கரோட பீட்டரா இருக்க முடியும் அப்படி இல்லனா இந்த டாக்டர் ஆக்டோபஸே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு டாக்டர் ஆக்டோபஸா இருக்க முடியும் சோ ஸ்பைடர்மேன் 2 டாக்டர் ஆக்டோபஸா இல்லாம வேற ஒரு டாக்டர் ஆக்டோபஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பாசிபிளி இந்த ஆக்டோபஸ் முன்னாடி நிக்கிறது நம்ம டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் தான் நினைக்கிறேன் பிகாஸ் நம்ம ஸ்பைடர்மேன் அதாவது டாம் ஹாலண்ட் போட்டிருக்க அந்த டிரெஸ் வந்து பாருங்க அந்த டிரெஸ் எக்ஸாக்ட்லி ப்ரீவியஸா நம்ம டோபி மேக்கர் பாத்தீங்கன்னா போட்டிருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க சோ அதே கோட்டன் சூட் தான் இப்போதைக்கு நம்ம டாம் ஹாலண்ட் போட்டிருக்காரு மேபி அந்த டோபி மெக்வேரோட ஒரு வேரியன்ட் தான் இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன் அதாவது பீட்டர் பார்க்குற மாதிரி சொல்லப்படலாம் சோ சேம் சூட் போட்டிருக்க மாதிரி காமிக்கப்படலாம் ஜஸ்ட் ஒரு கெஸ் தான் சோ இந்த இடத்துல நம்ம பீட்டரை அகைன் நம்ம ஆட்டோ ஆக்டிவிஸ் நல்லா தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிருக்காங்க அண்ட் ஆட்டோ ஆக்டிவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு மனம் திருந்தி தான் போகிற மாதிரி செத்து போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா பாசிபிளி நம்ம டாக்டர் ஆக்டோபஸ் இந்த படத்தில் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப்பாக கூட வந்திருக்கலாம் கிரிப்ட்லிக்கில் இது வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை தொடர்ந்து அந்த பம்ப்கின் பாம் அதை பார்த்தாலே தெரியும் ஸ்பைடர்மேன் 1ல வந்த அஃப்கோர்ஸ் நம்ம கிரீன் காப்ளின் இது வந்து நார்மன் ஆஸ்மானா இல்லை ஹாரி ஆஸ்மானு தெரியல ஆனால் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பம்ப்கின் பாம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த பாம் வரும்போது பேக்ரவுண்டில் ஒரு சிரிப்பு சத்தம் வருது அது கொஞ்சம் மெச்சூர்டான சிரிப்பு சத்தமாக தான் இருக்குது ஹாரி ஆஸ்மான் மாதிரி எனக்கு தெரியல ஸோ அப்படி பார்த்தா பாசிபிளி இது வந்து நார்மன் ஆஸ்மானாக தான் இருக்கணும் நார்மன் ஆஸ்மான் சொல்லும்போது வில்லியம் டெஃபோ தான் அவரை தாண்டி வேறு யாருமே நினச்சி பார்க்க முடியாது ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரை பர்ஃபெக்டாக இந்த பக்கம் வில்லனாக கொண்டு வரலாம் ஆல்சோ இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் அந்த மண்ணுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பறந்து வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன் அதை டக்குன்னு பார்க்கும்போது கிரீன் கார்பின் மாதிரி தான் தெரியுது ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ப்ரீவியஸாக டாக்டர் ஆக்டோ ஆக்டிவேஸ் அவருடைய சூரியனோட சேர்த்து தண்ணி கடையில் விழுந்துருப்பாரு செத்த மாதிரி காமிக்கப்படல தண்ணி கடையில் விழுற மாதிரி தான் காமிச்சாங்க ஆனால் இந்த பக்கம் நம்ம கிரீன் கார்பின் அவருடைய கிளைடர் மூலியமாகவே செத்து போகிற மாதிரி காமிச்சிட்டாங்க ஸோ அவர் வந்து செத்தே போயிட்டாரு அண்ட் ஸ்பைடர்மேன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் செத்ததுக்காக தான் ஹாரி ஆஸ்மான் செம்ம காண்டாகி இந்த பக்கம் ஸ்பைடர்மேனே போட்டு அடிப்பார் ஸோ டெக்னிக்கலாக அந்த சாம் ரேமி யூனிவர்ஸில் கிரீன் கார்பின் செத்துட்டாரு ஸோ செத்து போன அவரை எப்படி திரும்ப இந்த பக்கம் கூட்டிகிட்டு வர போகிறாங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு பட் கிரீன் காப்ளின் எக்ஸாக்ட்லி சேம் சாம் ரேமி கிரீன் காப்ளின் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்பேர் ஆக போகிறாங்க அண்ட் இந்த படத்தில் வர போகிற அந்த கிரீன் காப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரன் ஸோ மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் ஆக்சுவலாக இந்த கிரீன் காப்ளினுக்கு தெரிஞ்சிருக்கான் ஸோ அப்படி பார்த்தா இந்த சினிசர் 6 கூட்டத்துக்கு தலைவனாகவே நம்ம கிரீன் காப்ளின் தான் இருப்பார் நம்புகிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் கிரீன் காப்ளின் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்க போகிறாரு அண்ட் மோர் ஆர்லஸ் அவர் தான் மெயின் வில்லனாகவும் இருக்கணும் அதை தொடர்ந்து மூணாவது வில்லன் எலக்ட்ரோ ஸோ இந்த எலக்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ல வந்து அதே ஆக்டர் எலக்ட்ரோ தான் ஜேமி ஃபாக்ஸ் தான் திரும்ப எலக்ட்ரோவாக வர போகிறாரு ஆனால் அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ல அவருக்கு வந்து ப்ளூ கலர் எலக்ட்ரிசிட்டி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு காமிக் புக் அக்யூரேட்டாக எல்லோ கலர் எலக்ட்ரிசிட்டி இருக்க மாதிரி காமிக்க போகிறாங்க ரெண்டு டைம்லையுமே லுக் கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக போகுது ஸோ அதில் அவன் மொட்டை அடித்து உடம்பு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகிட்டு இருக்கும் ஆனால் இந்த பக்கம் இருக்க எலக்ட்ரோவுக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் சூட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த எலக்ட்ரிஷியன் சூட் தான் இப்போதைக்கு ஜேமி ஃபாக்ஸுக்கு ஒரு எலக்ட்ரோட அவுட்லுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அமைய போகுது ஸோ காமிக் புக் அக்யூரேட்டான அவுட்ஃபிட் வராது ஸோ இவர் இந்த எலக்ட்ரிஷியன் சூட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் பவர் வந்து கொடுக்குற மாதிரி காமிக்கப்படணும் அமேசிங் ஸ்பைடர்மேன்ல அவர் வந்து நம்ம ஸ்பைடர்மேனோட ஃபேனாகவே இருப்பார் அண்ட் ஸ்பைடர்மேன் இவனை கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு கோவத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் போட்டு அடிப்பார் ஸோ இந்த பக்கம் அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்க இவருடைய அந்த ப்ளூ கலர் எப்படி அகைன் எல்லோ கலராக மாறிச்சு அதுக்கான ஆன்சர் எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த எலக்ட்ரோ வந்து பாசிபிளி ஒரு ஆல்டர்னேட் டைமென்ஷன் எலக்ட்ரோவாக இல்லாமல் டாம் ஹாலண்டோட அந்த யூனிவர்ஸில் உருவான எலக்ட்ரோவாக இருக்கலாம் ஸோ கம்ப்ளீட்டாக ரெண்டு பேருமே ஒரே ஆக்டர்ஸ் தான் மேபி வேரியன்ஸுங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படலாம் பட் அந்த பக்கம் இருக்க அமேசிங் ஸ்பைடர்மேன் எலக்ட்ரோ வந்து செத்துருக்க மாட்டார் அவர் எனர்ஜியாக மாறப்பட்டிருப்பார் ஸோ ஒருவேளை அவர் அங்கேருந்து டேரெக்டாக மல்டிவர்ஸ் மூலிமா இந்த பக்கம் டாம் ஹாலண்ட் யூனிவர்ஸ்க்கு எப்பயோ வந்து எலக்ட்ரிஷியனாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா சொல்லப்படலாம் பட் ரெண்டு எலக்ட்ரோக்கும் கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க பார்ப்போம் மல்டிவர்ஸ்னு சொன்னாலும் அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்கன்னு ஸோ அந்த மூணு வில்லங்கள் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக தெரியுறாங்க அது
தாண்டி இருக்க மீதி மூணு வில்லன்கள் கொஞ்சம் மறைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிக முக்கியமாக இந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேணாமா லிசாரான்னு சொல்லி நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக லிசாராக தான் இருக்கணும். ஏன்னா வேணாமா இருந்துச்சுன்னா வேணாமோட வேல்யூ கொஞ்சம் அதிகமானது. ஸோ வேணாம் வெர்சஸ் ஸ்பைடர்மேனுங்கிற ஒரு படத்துக்காக தான் ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சீக்வன்ஸை இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வேணாம் வெர்சஸ் ஸ்பைடர்மேன் சொல்லி கண்டிப்பாக தனியாக ஒரு படம் வரதான் போது. பட் டாம் ஹார்டி வேணாம் கண்டிப்பாக இதுவாக இருக்காது. இது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக லிசாராக தான் இருக்கணும். பிகாஸ் இந்த ஸ்பெசிஃபிக் ஷோட்டில் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் போட்டிருக்க அந்த பிளாக் சூட் வந்து ஆல்மோஸ்ட் செஸ்ட்டில் கிழிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட லிசர்ட் அமேசிங் ஸ்பைடர்மேன்லாம் அந்த செஸ்ட்டை கிழிச்ச மாதிரி தான் இது வந்து லைட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு லிசாராக தான் இருக்கணும். ஸோ லிசர்ட் வந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் ஒன்ல வந்து ஒரு மிகப்பெரிய வில்லன். அந்த லுக் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. பட் எனக்கு அது வந்து ஃபேவரட் தான். பிகாஸ் அது ஆல்மோஸ்ட் ஒரு லிசர்ட் டைப்லேயே நம்ம கண்ணில் வந்து காமிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ லைட்டாக பட்டி டிங்கரிங் பண்ணி ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த லிசர்டை கொடுக்க முடியும். ஆல்சோ அந்த உருவம் ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேனை பார்த்தீங்கன்னா முதுகிலே அடிக்க பார்க்குது. அடிக்கன்னு சொல்கிற விட ஆல்மோஸ்ட் கிழிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லலாம். அது ஏதோ ஒரு மேஜிக் ஸ்பெல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து வச்சிருக்கேன். ஸோ தடுத்து வச்சிருக்க மேஜிக் ஸ்பெல்லாம் நம்ம டாக்டர் சேர்ந்து தான் போட்டுருப்பார். பாசிபிளி இந்த இடத்துல அந்த லிசர்டை பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருக்கலாம். மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணி கட்டுப்படுத்தி வச்சிருக்கலாம். ஆனால் நம்ம டாம் ஹேலன் போட்டிருக்க அந்த காஸ்ட்யூமை பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த சுட் தான் வந்து போட்டிருக்காரு. ஸோ ஃபைனல் ஃபைட்டில் வர அதே சுத்தம் இங்கே போட்டிருக்க அந்த சமயத்தில் மேபி இது வந்து கிரீன் காப்ளினாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரீன் காப்ளின் ஃபுல்லாக காப்ளினாக மாறின உருவமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசப்படுது. எனக்கு தெரிஞ்சது கிரீன் காப்ளினாக இருக்காது, மோர் ஆர்லெஸ் லிசார்டாக தான் இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி எலக்ட்ரோவால் அந்த ரெண்டு ஷாட்லேயுமே ஒரு அதிகமான மணல் புயல் ஏற்படுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். மிக முக்கியமாக இந்த ஷாட்டில் நிறைய மணல் புயல்கள் நான் அந்த எலக்ட்ரோவை சுற்றி வள வர மாதிரியும் இந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ போடுற அந்த ஒரு தண்டர்லேருந்து நம்ம ஸ்பைடர்மேனை காப்பாற்ற பூமியே எழுந்து வர மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ பாசிபிளி இது வந்து சாண்ட்மேனாக இருக்க முடியும். சாண்ட்மேன் இந்த படத்தில் இருக்க மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரூமர் கிளம்பி வரல. பட் நடுவில் ஜான்சனாக சாண்ட்மேனாக இருக்க மாதிரி நிறைய டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஜான்சனாக கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சாண்ட்மேனாக வரப்போகிறதுல. ஸோ ஸ்பைடர்மேன் திரியில் வந்தால் அதே சாண்ட்மேன் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரிட்டர்ன் ஆகலாம். அப்படி ரிட்டர்ன் ஆனார்னா ஸ்பைடர்மேன் ஒன்ல வந்தால் கிரீன் காப்ளின், ஸ்பைடர்மேன் டூவில் வந்தால் ஆக்டேவியஸ், அண்ட் ஸ்பைடர்மேன் த்ரீல வந்த சாண்ட்மேன் சொல்லி மூணு படங்கள்லேருந்துமே ஒரு ஒரு வில்லன்கள் இந்த பக்கம் வந்துருவாங்க. ஆல்சோ அமேசிங் ஸ்பைடர்மேன் ஒன்ல இருந்து நம்ம லிசர்ட், அண்ட் அமேசிங் ஸ்பைடர்மேன் டூவில் இருந்து ஜேமி ஃபாக்ஸோட அந்த எலக்ட்ரோ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இது வரைக்கும் ரிலீஸ் ஆன அந்த அஞ்சு லைவ் ஆக்ஷன் படங்கள்லேருந்துமே ஒரு ஒரு வில்லன்கள் வந்துருவாங்க. ஸோ ஸ்பைடர் வர்ஸை ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணிடலாம். பட் இது வந்து சாண்ட்மேனாக இல்லையான்னு சொல்லி நம்மளால் சுத்தமாக கெஸ்ஸே பண்ண முடியல. பட் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ வர ஷாட்ஸில் தான் இந்த சாண்ட்மேன் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் நம்ம எலக்ட்ரோட அந்த தண்டர் நம்ம ஸ்பைடர்மேன் மேலே படக்கூடாதுங்கிற மாதிரி நடுவில் தடுக்கிறதுக்காக தான் அந்த சாண்ட் எழுந்திருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸ்பைடர்மேன் த்ரீ எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்மேன் மனசு திருதுரமாக தான் காமிக்கப்பட்டிருந்தாரு. ஸோ ஒருவேளை இந்த பக்கம் நம்ம ஸ்பீடை பார்க்கறக்கு அந்த சாண்ட்மேன் ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா எலக்ட்ரோ அட்டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுறப்ப தான் காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ ஏன் மேபி அந்த சாண்ட் வந்து இந்த பக்கம் எலக்ட்ரோ கூட சண்டை போடலாம். ஸோ எலக்ட்ரோஸ் சாண்ட்மேனுங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர் நம்ம எலக்ட்ரோட அந்த தண்டர் பவர் தான் சுற்றி இருக்க எல்லா அந்த சாண்டையும் கிளப்பி விடுது அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா சொல்லப்படலாம். பட் எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு சாண்ட்மேன் ஆல்மோஸ்ட் ஒரு 40-50% கன்ஃபார்ம் ஆகியிருக்காரு. எல்லாம் நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். இதோட அஞ்சு வில்லன்கள் வந்துட்டாங்க. ஆறாவது ஒரு வில்லன் ட்ரெயிலரிலே காமிச்சிருக்காங்க சொன்னால வேறு யாரும் இல்லை, இவர் தான் அஃப்கோர்ஸ் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். வெல் நான் காமெடிக்காக சொல்ல நிஜமலை இந்த இடத்துல நம்ம டாக்டர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட்டிருக்காரு. அது பார்த்தாது குறைக்கு மிரர் டைமென்ஷனில் நம்ம ஸ்பைடர்மேனையும் தோர்த்திட்டு போகிறாரு. இந்த ஒரு இடத்துல ட்ரெயின் எல்லாத்தையுமே பிரித்து நம்ம ஸ்பைடர்மேனை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அடக்க ட்ரை பண்ணுறாரு. பிகாஸ் ஸ்பைடர்மேன் இருக்க அந்த கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் ஆறாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த எல்லா சீக்வன்ஸுமே மிரர் டைமென்ஷனில் தான் நடக்குது. ஸோ மிரர் டைமென்ஷனில் எதுக்கு நம்ம ஸ்பைடர்மேனை இந்த பக்கம் டாக்டர் சேஞ்ச் கூட்டிகிட்டு போகணும்? ஸோ ஒன்று ஸ்பைடர்மேன் வித்தியாசமான ஒரு யூனிவர்ஸில் வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்டே இருந்து ஏதாவது ஒரு ஆர்டி ஃபேக்டை பற்றி நான் எடுத்துக்கலாம். மிக முக்கியமாக இந்த ஒரு பாக்ஸு, இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்கு நமக்கு தெரியல, வாட்ஸ் இன் தி பாக்ஸ் அப்படி சொல்லி கேக்குற மாதிரி இருக்கு. பட் ஸ்கிரிப்ட் லீக் படி பார்த்தா இந்த பாக்ஸ்க்குள்ள தான் நம்ம டாக்டர் சேஞ்ச் இந்த பக்கம் எல்லா சினிசர் 6 ஓட எனர்ஜியுமே வந்து பார்த்தினா ஒளிச்சு வச்சிருக்காராம். அவர் பாசிபிலி அடைச்சு வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு செல் மாதிரி வந்து பார்த்தினா யூஸ் பண்றாரு. சோ எப்படி நம்ம லிசர்ட் வந்து அகைன் மேஜிக் ஸ்பெல்லால கட்டுப்படுத்தப்பட்டிருக்காரோ அவருடைய அந்த எனர்ஜி இந்த பாக்ஸ்க்குள்ள தான் இருக்கு. சோ மல்டிவர்ஸ் உடையாம பாதுகாக்க தான் இந்த பக்கம் நம்ம டாக்டர் சேஞ்ச் இந்த பாக்ஸ்க்குள்ள எல்லா எனர்ஜியுமே வந்து ஒளிச்சு வச்சிருக்காரா. அண்ட் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன்கள் எல்லாருமே வெளியில கொண்டு வர முயற்சி பண்ண போறாரு. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும், தனியா அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வெர்சஸ் அந்த ஸ்பைடர்மேனுங்கிற விஷயம் நடந்திருக்கலாம். ஆர் மேபி இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு யூனிவர்ஸ், அதாவது மல்டிவர்ஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஸ்பைடர்மேன் இல்லாத அந்த மல்டிவர்ஸ்ல இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் புதுசா ஸ்பைடர்மேனை பார்த்த உடனே நீ யார என்னுடைய அந்த சாங்க்டம்ல இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு போறதுக்குன்னு சொல்லி அந்த இடத்துல சண்டையும் போட்டிருக்கலாம். எப்படி நம்ம ஏன்சியன் ஒன் ஹல்க் புதுசா பார்த்து ஹல்க்குள்ள இருக்க அந்த புரூஸ் மேன கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துலயுமே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பைடர்மேன் உடம்புல இருந்து பீட்ட பாக்குற பிரிச்சு எடுத்து ரெண்டு பேருமே பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமையலாம். பட் என்னதான் இருந்தாலும் மிடியா டைமென்ஷன்ல ரெண்டு பேருமே சண்டை போடுற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் வந்து காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ டாக்டர் சேஞ்ச் வெர்சஸ் ஸ்பைடர்மேன் இந்த படத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்காக ஃபுல் ஃபிளஸ்டாக நம்ம டாக்டர் சேஞ்ச் வில்லனாக இருப்பார்னு சொல்ல வரலாம். பட் மேபி அவருக்கான ஒரு சின்ன ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்படலாம். இது எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே தாண்டி மைக்கேல் கீட்டன் அந்த பக்கம் எப்பயோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு வால்சரா திரும்ப ரிட்டர்ன் ஆக போறாருன்னு. சோ வால்சர் இப்போதைக்கு சாகல, ஹோம் கமிங்ல வந்து பார்த்தனா அவரை தூக்கி ஜெயில போட்டுருப்பாங்க. அண்ட் ஜெயில வால்சர் வந்து பார்த்தனா ஸ்கார்பியனை மீட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ ரெண்டு பேருமே இந்த படத்துல அப்பியர் ஆக முடியும். சோ வால்சர் ஸ்கார்பியன் சொல்லி ரெண்டு வில்லன்களுமே வரலாம். பட் வால்சர் வந்து கொஞ்சம் மனசு தேர்ந்திருப்பாரு, நல்ல ஒரு மதா காமிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் மேபி ஒரு மல்டிவர்ஸ் வால்சர் வந்து பார்த்தனா அப்பியர் ஆக முடியும். சோ வால்சர் வந்து டெக்னிக்கலா அந்த சினிசர் சிக்ஸோட ஒரிஜினல் மெம்பர் வர. சோ இந்த பக்கம் அவர் வில்லனா வர போறாரா இல்ல ஜஸ்ட் ஒரு நார்மலான கேரக்டரா வர போறாரான்னு சொல்லி நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். பட் மைக்கேல் கீட்டன் வால்சரா பாசிபிளி வர முடியும். சோ இவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் ஆன கேரக்டர். சோ கன்ஃபார்ம் ஆகாம ரெண்டு மூணு வில்லன்கள் பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்காங்க. டெக்னிக்கலி மிஸ்டீரியோ. சோ மிஸ்டீரியோ இந்த படத்துல இருக்காரா இல்லையான்னு சொல்லி நமக்கு வந்து தெரியல. பட் மிஸ்டீரியோ பாசிபிளி சாகல, ஜஸ்ட் ஒரு இல்லூஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டு செத்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஸ்பைடர்மேனை கெட்டவனா காமிச்சு தன்னை தானே மிகப்பெரிய ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணதா இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மாதிரி ஒரு சின்ன ரூபர் வந்து போயிட்டு இருக்கேன். பிகாஸ் ப்ரொமோஷன் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்க அந்த சமயத்துல ஏகப்பட்ட அந்த மிஸ்டீரியோ போஸ்டர்ஸ் தான் இருக்கு. அண்ட் நிறைய பேர் மிஸ்டீரியோ சொன்னது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க. சோ மேபி ஜஸ்ட் மேபி நம்ம மிஸ்டீரியோ இந்த படத்துல ரிட்டர்ன் ஆகலாம். அதை தொடர்ந்து கிரேவன் த ஹண்டரா வந்து பார்த்தீங்கன்னா ஆரன் டெய்லர் ஜான்சன் வந்து கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவருக்கான ஒரு தனி படமும் பார்த்தீங்கன்னா வரப்போதே. சோ திடீர்னு ஒரு கேரக்டருக்கு படம் ரிலீஸ் பண்றது கஷ்டம் தான். சோ மேபி ஆரன் டெய்லர் ஜான்சனை இந்த படத்துல டீஸ் பண்ணி இவருக்கான ஒரு ஸ்பின் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து கொண்டு வர முடியும். ஏன்னா வெனம்வர்ஸ் அண்ட் எம்சியோட ஸ்பைடர்வர்ஸ் இது ரெண்டுத்துமே மிக்ஸ் பண்ணதான் இப்போதைக்கு சோனி ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேர் பிராண்டிங்கை கூட வந்து பார்த்தீங்கன்னா சோனி ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ங்கிற மாதிரி கொஞ்சம் மாத்திருக்காங்க. சோ அப்படி பார்த்தா ஆரன் டெய்லர் ஜான்சனை கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்துல லைட்டா டீஸ் பண்ண முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு டெய்லர்ல காமிச்ச வில்லன்களை விட என்ன ஒரு வில்லன் எக்ஸ்ட்ராவா தான் அந்த படத்துல வந்து இருக்க போறாங்க. இதை தொடர்ந்து டோபி மெக்வேர் ஆண்ட்ரூ கேஃபிலன் சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட்டமே இந்த படத்துல வந்து இருக்கேன். சிம்பிளா ஒரு குட்டி எங்கே மாதிரி கொடுக்க பாக்குறாங்க தான் நினைக்கிறேன். சோ அப்படி இருக்க அந்த சிச்சுவேஷன்ல என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டாம் ஹார்டியோட வெனம் இந்த படத்துல அப்பியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. மேபி டீஸ் பண்ணலாம், அதை பத்தி சொல்லலாம். பட் டாம் ஹார்டி பிசிக்கலா அப்பியர் ஆக மாட்டார் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கசகசன் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டாம் ஹார்டியோட கேமியோ தான் பிளே பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கும்போது டாம் ஹார்டியும் உள்ள கூட்டு வர மாட்டாங்க. சோ நிறைய வில்லன்கள், ஒரே ஒரு ஸ்பைடர்மேன் என்ன பண்ண போறாரு, அவருக்கு ஹெல்ப்புக்காக டோபி ஆண்ட்ரூ வருவாங்களா இல்லையா, வெயிட் பண்ணி அத்த டெய்லர்ல பார்ப்போம். அத்த டெய்லர்ல இன்னும் கொஞ்சம் அதிகமான டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். பட் படம் தாறு மாறா இருக்கும்போது படத்துக்கான ஹைப்பு வெறித்தனமா இருக்க அந்த சமயத்துல எத்தனை பேர் இப்போதைக்கு நோவே ஹோம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம அந்த லைக் பண்ணி தெரிவிக்காமீங்க. அவங்கள தான் நல்ல ஒரு ஆசாமான உடல் மீட் பண்ணி நினைத்திருக்கேன். ஹாஃப் அண்ட் கைஸ் வட்ட